மிராக்கிள் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் வார வாரம் சாதனை படித்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது கவியரசர் கண்ணதாசன் பற்றியும் கவிஞர் வாலி பற்றியும் தான். தெரிஞ்சதும் தெரியாததும் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாவது பகுதி இது. முதல் பகுதி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஐகான்லையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பை கிளிக் செஞ்சும் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கவியரசர் கண்ணதாசனை ஆச்சரியப்படுத்தின கவிஞர் வாலியோட பாடல் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றியும், கவிஞர் வாலியோட முக்கியமான முடிவை மாற்றிய கண்ணதாசனோட பாடல் பற்றியும், கவிஞர் வாலிக்கு பாடல் எழுதுகிற திறமை எப்படி கடவுள் அருளால் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றியும், வாலிக்கு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பை கண்ணதாசனே எப்படி நேரடியாக கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நாம் போன வீடியோவில் தமிழ் நெஞ்சங்களுக்கு எப்படி ரெண்டு பேருமே நெருக்கமான பாடல்கள் எழுதினாங்க, ஒரு பாட்டை கேட்டால் ரெண்டு பேரில் யார் எழுதினாங்க அப்படின்னு லேஸில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சில சுவாரஸ்யமான பாடல் வரிகளையும் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்க தெரியும் மூணு MGR படங்களுக்கும் 66 சிவாஜி படங்களுக்கும் பாட்டு எழுதி இருக்கக்கூடிய கவிஞர் வாலி இந்த பாடலில் அவர் எழுதின வரிகளை பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது கவியரசர் கண்ணதாசன் அசத்திய வாலியின் பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தடவை கண்ணதாசன் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பாட்டு ஒளிபரப்பாயிருக்கு. இசையமைச்சது MS விஸ்வநாதன், TMS பாடினதாகவும் கவிஞர் வாலி எழுதினதாகவும் சொல்லிட்டு இருமலர்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லி, மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் வண்ண மயிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தால் அப்படின்னு பல்லவி தொடங்குற பாடலை ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க. அந்த பாட்டை முழுசாக கேட்டு அசந்து போன கண்ணதாசன் தன்னோட நண்பரும் இசையமைப்பாளருமான மெல்லிசை மன்னன் விஸ்வநாதனுக்கு உடனே ஃபோன் பண்ணி, யார் அந்த வாலி, என்னமா அருமையாக எழுதியிருக்காரு, நாளைக்கு அவரை நேரில் போய் சந்தித்து பாராட்டி மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொன்ன மாதிரியே கவிஞர் வாலிக்கு பிடிச்சதையெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நேரில் போய் பாராட்டியிருக்காரு கவியரசர் கண்ணதாசன். அந்த பாட்டு முழுக்க கவிதைகளால் அலங்கரிச்சிருப்பார் கவிஞர் வாலி. மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் வண்ண மயிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தால், காதல் மழை பொழியும் கார்முகிலால் இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலால், மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் வண்ண மயிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள், வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டால் இளம் வயதுடையால் இனிய பருவம் கண்டாள், கூணல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சம் குளிர்முகத்தில் நிலவின் நிழலாட, கலைமானின் இனம் கொடுத்த விழியாட அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட, நல்ல மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் வண்ண மயிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள் அப்படின்னு போகும் இந்த பாட்டு. கவிஞர் வாலிக்கு பாடல் எழுதுகிற திறமை எப்படி கடவுள் அருளால் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். 29 தேதி அக்டோபர் மாதம் 1931 ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் பொன்னம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் ரங்கராஜன். இவர் தான் பின்னாளில் கவிஞர் வாலியாக பிரபலமானார். நாமம் போடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய ஐயங்கார் குடும்பத்துக்கு சிவன் கோவில் விபூதி குங்குமம் எல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஆனால் வாலியோட நெற்றியில் கடைசி வரைக்குமே விபூதியும் குங்குமமும் இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு முதல் வீடியோலேயே சொல்லியிருப்போம். அந்த காரணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆல் இந்தியா ரேடியோன்னு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலுமே அந்த காலத்தில் சொற்ப சம்பளம்தான், குடும்பம் பெருசு, வருமானம் சிறுசு, விளைவு நடுத்தர குடும்பத்தில் கேட்காம வரக்கூடிய கடன் சுமைதான். யார்கிட்ட சொல்ல முடியும், யார் தான் உதவி செய்வாங்க? ஸ்ரீரங்கம் எதிர் திசையில் திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊரில் சிவன் கோயில் பிரசித்தம். கடலில் சிக்கி தவிச்சு உணவுக்கே திண்டாடின நாட்களில் ரொம்ப தூரம் நடையாக நடந்து சிவன் கோயிலில் பிரசாதம் வாங்கிக்கிட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மன் சந்நிதிக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்டபத்தில் நின்றுக்கிட்டு, அம்மா உன்னோட மகனுக்கு நீயே துணை, நீ ஒருத்தி தான் உதவ முடியும் அப்படின்னு வேண்டினதுக்கு அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கழைப்பில் உறங்கிட்டாரு. அன்னையோட மடியில் படுத்திருக்கிறத மாதிரியான ஒரு உணர்வு. ரங்கராஜன் உறக்கத்தில் கனவில் வந்த முருகன் என்னை பற்றி பாடு அப்படின்னு சொன்னார். கனவில் வந்த அன்னையோட தொடுதல் ஸ்பரிசத்தை உணர்ந்தப்போ விழிப்பு வந்துச்சு. எழுந்து முருகா அம்மா அப்படின்னு வணங்கிட்டு மறுபடியும் ரொம்ப தூரம் நடையாகவே நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீட்டில் இருந்தவங்கெல்லாம்
எங்க போயிட்ட, சாப்பிட்டியா அப்படின்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க, உண்மையை சொல்ல முடியாது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டால் அதிர்ந்து போய் கண்டிப்பாங்க. நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. பொய் தான், சூழ்நிலை பொய் சொல்ல வச்சுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னு மெதுவாக சொல்லிட்டாரு, அங்கே கொடுக்கப்பட்டதோ கையளவு பிரசாதம் தான், ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி நிறைஞ்சு போச்சு. சாப்பிட்ட களைப்பில் தூங்குனதையும் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் செஞ்சாங்க, கற்பனை கல் சிலைன்னெல்லாம் கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் அவருக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சு, நடந்ததையெல்லாம் உண்மை அப்படின்னு. இவருக்கு பின்னணி பாடகர் T.M.S. குரல் ரொம்பவே பிடிக்கும். அவர் கடவுள் பக்தர் அப்படின்னு இவருக்கும் தெரியும். ரொம்ப முயற்சிக்கு அப்புறமா T.M.S.-ஓட விலாசம் கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் அடித்தது ரொம்பவே உறுத்துச்சு. அவங்க சொன்ன வார்த்தையில் முருகர் மேலே ஒரு பாட்டை போட்டு எழுதி போஸ்ட் கார்டில் அனுப்பிட்டாரு. அகிலாண்டீஸ்வரி தாயே, நீயும் உன் மகனும் தான் இனி எனக்கு துணைன்னு வேண்டிக்கிட்டாரு. T.M.S. இருக்கிற பிஸியில் இந்த போஸ்ட் கார்டெல்லாம் எங்கே பார்க்க போகிறாருன்னு நினச்சி அப்படி ஒரு விஷயத்தையே மறக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கார்டு கிடைச்சதும் T.M.S. அதுக்கு மெட்டு போட்டு அவரே இசையமைச்சு பாடியும் முடிச்சிட்டாரு. பதில் கடிதமும் அனுப்பியிருந்தாரு. என் முருகன் பாடலை நீ எழுதி அனுப்பியிருந்த, ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு, நானே இசையமைச்சு பாடினேன். வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில் 6:30 ரேடியோவில் ஒலிபரப்பாகும், பாட்டை கேட்டுட்டு உன்னோட கருத்தை அனுப்பு. மெட்ராஸுக்கு வந்து என்னை பாரு, உனக்கு சன்மானம் தரணும், நீ நிறைய பாட்டு எழுதணும், உன்னால் முடியும்னு பதில் எழுதி அனுப்பியிருந்தார். இவருக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. தாயே முருகான்னு சந்தோஷத்தில் சத்தமாக வீட்டிலையே சொல்லிட்டாரு. இதை கேட்டு வீட்டில் இருந்தவங்க என்னது அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. இவர் எதுவுமே சொல்லாமல் அந்த லெட்டரை கொடுத்தாரு. வாங்கி படித்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. எல்லார் முகத்திலையும் தெரிஞ்சாலும் வெளிப்படையாக காமிச்சிக்கல. அப்பா மட்டும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியும் ரங்கநாதனை பற்றி நீ ஒரு பாட்டு எழுதி அதை T.M.S. பாடணும் அப்படின்னு சொன்னார். அப்பா மெட்ராஸுக்கு போக சம்மதம் சொல்லிட்டாரு. மெட்ராஸுக்கு போய் T.M.S.-ஐ பார்த்தாரு. அந்த பாட்டுக்கு சன்மானமாக ஒரு சின்ன தொகையை கொடுத்து T.M.S. நீ ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடாதுன்னு கேட்டாரு. நானா வரமாட்டேன்னு சொன்னேன், கூப்பிடுங்க உடனே வரேன் அப்படின்னு இவரோட மைண்ட் வாய்ஸ். ஒரு நாள் T.M.S. மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதனை அறிமுகப்படுத்தினாரு. இவனை சரியாக பயன்படுத்திக்கோங்க, நல்லா எழுதுறான்னு சொன்னார். அந்த நிமிஷம்தான் கவிஞர் வாலிக்கு திருப்பு முனையாக அமைஞ்சுது. அவருக்கு கோயிலில் தோணுன அந்த முருகர் பாட்டு தான் இந்த அளவுக்கு மாற்றம் தந்துச்சு. அந்த பாட்டு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு தொடங்குற பாடல். கவிஞர் வாலியோட முக்கியமான முடிவை மாத்தின கண்ணதாசனோட பாடல் பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு தடவை கவிஞர் வாலி சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதை நிறுத்திட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். காரணம், ரெகுலர் வருமானம் இல்லாமல் எப்போவாவது தான் பாட்டு எழுதும்படியாக இருந்ததால் சமாளிக்க முடியாமல் இருந்த சமயம் அது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கணேஷன்னு ஒருத்தர் மதுரையில் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தரதா சொல்லியிருந்தார். அப்படி ஒரு முடிவில் இருந்தப்ப தான் அவரோட நண்பரும் பின்னணி பாடகருமான B.B. ஸ்ரீனிவாஸ் இவரை சந்திக்க வந்திருந்தார். சாதாரணமாக பேசிட்டு இருந்தப்போ இப்போ என்ன பாட்டு பாடியிருக்கேன்னு கவிஞர் வாலி கேட்டதுக்கு, கவியரசு கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டை பாடினதா சொன்னார். வாலி ஆர்வத்தோடு அந்த பாடலை பாடி காட்டும்படி சொல்ல, அந்த பாட்டை கேட்ட உடனே அசந்து போன வாலி உடனே தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாரு. அந்த பாட்டை ரொம்ப அருமையாக எழுதியிருந்த கவியரசர் கண்ணதாசன், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு எழுதியிருந்தார். சுமை தாங்கி படத்தில் வர மயக்கமா கலக்கமானு தொடங்குற பாடல் தான் அது. சோர்ந்து போன மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய பாடல். இந்த பாட்டை கேட்டு தான் கவிஞர் வாலி தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாரு. இதை ஒரு தடவை கவியரசர் கண்ணதாசன் கிட்ட கவிஞர் வாலி சொன்னப்போ ஆச்சரியமாக கேட்டாராம். கவிஞர் வாலிக்கு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பை கவியரசு கண்ணதாசனே எப்படி நேரடியாக வாங்கி தந்தார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கவிஞர் வாலியோட திறமை மேலே கவியரசு கண்ணதாசனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சிவாஜி கணேசன் நடித்த நெஞ்சிருக்கும் வரை படத்தில் ஒரு பாட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அந்த சமயத்தில் அவசரமாக ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் கண்ணதாசனுக்கு. ஒரு பாடல் மட்டும் மீதம் வைக்க விரும்பாத கவியரசர் கண்ணதாசன் அந்த பாட்டை கவிஞர் வாலி நல்லபடியாக எழுத முடியும் அப்படின்னு நம்பினாரு. வாலி கிட்ட அந்த பாட்டை எழுத சொல்லிட்டு அதுக்கு கட்டணமும் தானே தர்றதா சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தாரு. அந்த பாட்டை எழுதி தந்திருந்தாரு கவிஞர் வாலி. அந்த பாட்டு கவியரசர் கண்ணதாசனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இப்போ அது என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கலாம்.
நெஞ்சிருக்கும் எங்களுக்கும் நாளை என்ற நாள் இருக்கு, வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு, வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போக விடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு அப்படின்னு வர்ற பாடல் தான் அது. கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் வாலிக்கு பாட்டு எழுத நேரடியாக வாய்ப்பு தந்த பாடல் தான் இது. இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சுவாரஸ்யமான பாடல்கள், பின்னணியில் இருக்கக்கூடிய திருப்பங்கள், திரைக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். அடுத்த வாரம் வரைக்கும் இணைஞ்சிருங்க.